வந்து அவ்வளோதான் வந்தாச்சு. டிராஃபிக்காக இருக்கிறதால நடந்து போகலன்னு ஒரு பிளான். ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் போல இருக்கு. சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தாச்சு. இங்கே தான் நினைக்கணும். ஆ ஒரே திஷ்டி பொம்மையா இருக்கு எங்க பார்த்தாலும். ஷார்ட்டாக வந்துருக்கலாம். ஆனால் டேக் டைவேஷன் இந்த பக்கம் தான் கோயில் பணம் சொல்லிட்டு கடை வழியாக சுற்றி போக வைக்கிறேன். அதெல்லாம் அடிக்க விடாது. இதுதான் பாபநாசம் டேமு. ஸோ மலையிலேருந்து ஒரு ஒரு தண்ணிங்க சேமிக்கப்பட்டு திருப்பதிக்கு போகுது. அந்த அந்த தீர்த்தம் வேணாம், அந்த தீர்த்தம் வேணாம், அந்த தீர்த்தம் வேணாம். ஏ என்ன ஒரு அவ்வளோ வெறியா குளிச்சிருக்கிறாரு. போயிட்டு வாங்க. கடையும் பர்ச்சேஸ் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. போட்டேன் கேட்டா கேட்டா.
இதுவரையும் பார்த்து ஒன்றும் கண்டுக்கு அந்த மாதிரி தெரியல. புதுசா புதுசா ட்ரை பண்ணுவேன். இல்லை தண்ணி தெளித்து ஊற வச்சிருக்காரு. இல்லை இல்லை வச்சாரு. இப்போ தான் எங்கே உள்ளந்தான் பேச்சா தான் ஆளும் காட்டில் தான் கிடைக்கும். சார் ஃபிஃப்டி ருபீஸ் சார் ஃபோட்டோ போட்டோ தம்பி இங்க காணோம் போட்டெல்லாம் இவங்க பண்ணதா இடத்துலேருந்து எடுத்து போட்டாங்களா? மழை பெஞ்சா அதிகமாகும் அதான் விஷயங்கள். Yeah.
அன்ன பிரசாதம் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். லஞ்சு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சரியில்லை, ஸோ அதனால் லஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பசங்க வேறு ரொம்ப அடம் முடிக்கிறானுங்க, அதை சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். கூட்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். உட்கார் உட்கார், இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருப்பா, இங்கே உட்காருப்பா. அவ்வளோதான், அப்படியே உட்காந்துங்க. என்ன இலை சரியில்லையா? இத்தோடு நம்ம திருமலா ட்ரிப்பு வந்து முடியுது. பின்னாடி பஸ்ஸில் தான் வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆக போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நடத்துகிற நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை.